கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, போன முறை உங்களுக்கு உறுதி கொடுத்தபடி, வாக்குறுதி கொடுத்தபடி இந்த முறை நாம் இந்த அருமையான நிகழ்ச்சியிலே நம்முடைய நன்றிக்கும் அன்புக்கும் உரிய திருப்பாணாழ்வாரை சந்திக்க இருக்கிறோம். நம்மோடு துணையிருந்து இந்த பயணத்தை நடத்தி செல்பவர்கள் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள், கலைமாமணி டாக்டர் சுந்தரையா அவர்கள். திருப்பாணாழ்வாரை சந்திப்போமா ஐயா? அவர் பிறந்த இடம் உறையூர் என்று குறிப்பு சொல்கிறது. திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய உறையூர். திருச்சிராப்பள்ளி என்பது மலை, ஊர் என்பது உறையூர். ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு அம்சம் சொல்லப்படும், திருமாலினுடைய அம்சம் சொல்லப்படும். திருப்பாணாழ்வர் வந்து ஸ்ரீவத்சத்தின் அம்சம். ஸ்ரீவத்சம் என்பது மறு மறு மார்பிலே இருக்கிற மார்பில் இருக்கும் ஸ்ரீவத்சம் என்று பெயர். திருப்பாணாழ்வர் பற்றி ஒரு சின்ன சுருக்கம் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர் பேரிலே இருக்க மாதிரி பாணர், பாடிக்கொண்டு வருகிறவர் ஐயா. பாடுவர். ஆமாம், தொழிலாக கொண்ட குலம் குலம். ஆமாம், வீணை ஏந்தி பாடின்னு வருவாராம் அவர். காவிரி ஆற்றலோட தென்கரைக்கு செல்வாராம். அப்படி பாடிக்கொண்டே வரும்போது, இப்போ சாரங்க முனி என்பவர் வந்து பெருமானை நீராட்டுவதற்காக ஒரு நல்ல தங்க குடத்தில் நீர் எடுத்து கொண்டு போகிறார். தினப்படி திருமுக மண்டலத்துறைன்னு பேர் இருக்கு சார். அங்கேருந்தா தீர்த்தம் பெருமாளுக்கு திருப்பஞ்சனத்துக்கு போகும். சரி, சகல மரியாதையோடு யார மேலே போகும். அந்த மண்டபத்தில் இவர் ஒதுங்கி நின்று யாழ் வாசித்து பாடுவார். காரணம், ஜாதி காரணமாக அந்த காலத்தில் உள்ளே போக முடியாது. அதுதான் பிரச்சனை. இவர் இவர் பிறந்த குலம் அப்படிப்பட்ட குலம், அந்த காலத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட குலம். அதனால் இந்த சாரங்கமுனி காலத்தில் சாரங்கமுனி இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது அவர் வந்து கை தட்டி அவரை விலக சொல்கிறார். ஆனால் திருப்பாணாழ்வார் அந்த பாட்டில், கடவுளை பற்றின பாட்டில் தன்னுடைய மனதை பறிகொடுத்து பாடிக்கொண்டிருக்கிறதுனால அவர் அதை கேட்கலை இல்லையா, அதை அதை கவனிக்கலை. என்னாகிறது, ரொம்ப பரவசத்தில் பரவசத்தில் இருக்கார், பக்தி பரவசத்தில் அவர் காலையிலே வெள்ள. இவர் தட்டி பார்த்தாரு வேணாலும் இவங்க எல்லாம் சத்தம் போட்டு பார்த்தாங்க, கல் விட்டு இருந்தார். ஓ, சாரங்கமுனிவர். ஆமாம், இவர் மேலே கல் அடிப்பட்டு ரத்தம் வந்து ரத்தம் வந்துடுது. என்னாச்சு இவர் உள்ள, அவரும் அழுதான், அவர் அப்படியே இருக்கார். சாரங்கமுனி இந்த பொற்குடத்தில் நீர் எடுத்துக்கொண்டு கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுற, ரத்தம் கொட்டுது. ஆ, நீர் வரல, ரத்தம் கொட்டுகிறது. பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணால் ரத்தம் ரத்தம் கொட்டுகிறது. அப்போது பதறி போகிறார். அப்போ தெரிகிறது தன்னோட செய்த தவறு தெரிகிறது. கடவுள் வந்து அப்போ திருமால் வந்து அவருக்கு ஒரு கட்டளை இடுகிறார். ஆமாம், கனவில் இல்லை, நேரடியாக நேரடியாக சாரங்கமுனிக்கு ஒரு கட்டளை இடுகிறார். கனவுலாம் சில சமயம் ஒர்க் அவுட் ஆகாது, சொல்லலன்னு நினைப்பாங்க. என்ன இது கரெக்டாக சொல்கிறாரு, என்ன செய்யணும், முதல்ல நீ திருப்பாணாழ்வரிடம் மன்னிப்பு கேள். ஒருவரை விலகச் சொல்வது தவறு, இன்னொன்று கல்லால் அடிப்பது கடும் குற்றம், இன்னொன்று அது முதல்ல அவன் போய் மன்னிப்பு கேட்கணும். அடுத்து என்ன செய்யணும், நீ அவரை உன் தோளிலே தூக்கி கொண்டு என்னுடைய தரிசனத்துக்கு கூட்டின்னு வாங்கிறார். கட்டளை, இதில் எவ்வளோ விஷயங்கள் பொதிந்திருக்கிறது. தோளிலே தூக்கி கொண்டு என்னுடைய கர்ப்ப கிரகத்துக்கு கூட்டி கொண்டு வான்றார். தவற்றுக்கு பிராயசித்தம், அதுதான் பிராயசித்தம். அது ரெண்டாவது
ஜாதிக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்லை. கோயிலுக்குள்ள ஒருத்தரை வராதேன்னு சொல்றது தவறு. இதுவரைக்கும் திருப்பாணாழ்வார் அந்த கோயிலுக்குள்ள சென்றதுல அனுமதி கிடையாது. இது எந்த கோவில்? ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கம். சரி, முதல் முறையா அந்த திருக்கோலத்தை பாக்குறாரு திருப்பாணாழ்வார் ரங்கன் பள்ளி கொண்டிருப்பத. அப்பதான் அந்த பாடலை சார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளங்கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே அப்படின்னு பாடுறாரு. அதை பார்த்த உடனே பாடுகிறார். இங்கே பேர்பட்ட ஒரு அற்புதமான திருப்பாணாழ்வாரை ஐயாவுடைய அனுமதியுடன் ஒரு சிறு வணக்கம் செய்து கொள்ளலாம். பொற்குடம் சுமந்த தோள்தான் பொன்மனப்பாணரை கண்ணன் வற்புறுத்தி கனவில் சொன்ன வார்த்தையால் ஏந்தி வந்து விற்புருவத்து அரங்கன் முன்பு விட்டதே விடாமல் அங்கே நற்றமிழ் பாடல் வீணை நயத்துடன் தொடர்ந்ததங்கே. நற்றமிழ் பாடல் வீணை நயத்துடன் தொடர்ந்ததங்கே. அவருடைய வீணை அங்கே ஒலித்தது என்று திருப்பாணாழ்வாரை வணங்கி அவருடைய பாடல்களை இப்பொழுது நாம் தரிசிப்போம் ரசிப்போம். அமலன் ஆதிபிரான். ஐயா, முதல்ல அந்த சொல்லுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. அமலன் குற்றம் அணுக முடியாதவன். அமலன் அவன் தான் ஆதிபிரான். அவன் எல்லா குற்றமும் உடையவர்கள். குற்றமே இல்லாத அமலன். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். நம்ம போய் அடையணும், நம்ம குற்றமெல்லாம் நீங்கணும்னா குற்றம் இல்லாத ஒருவனை தான் அணுகணும். நம்ம உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு, குளிக்க போகணும்னா சாக்கடையில் போய் குளிக்க முடியுமா? முடியாது. பற்றுக பற்றற்றான் பற்றினை மாதிரி ஆசை விடணும்னா யாருக்கு ஆசை இல்லையோ அவனை பிடிக்கணும். அது போல அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள் மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே. கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளன. கண் பாவை போல இருக்கு. பாவை போல கண்மணி கண்மணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த மல மல நிறைய வருது இதுல. ஒன்னு அவன் குற்றம் இல்லாதவன், இன்னொன்னு நம்மிடத்தில் உள்ள மலங்களை நீக்குபவன் நீக்குபவன் நிமலன். யார் பணிகிறார்களோ அவர்களுக்கு குற்றமற்று இந்த ஆசிரித்த பாரத திரியத்தை வெளியிட்டு நிற்குமா அப்படின்ட்டு அவர்களுடைய உரை வைணவ வியாக்கியானம் கூறுகிறது நிமலனுக்கு. அப்புறம் நின்மலன் அடியாருடைய குற்றத்தை போக்குபவன் அந்த வாசல்யம் உள்ளவன் அதுதான் நீதிவானவன் அப்படிங்கிறார். அருமையான இந்த பாடல். இதை ஆகிரி ராகத்தில் இதை அமைந்திருக்கிறார். ஆகிரி ராகம் ஒரு ஒரு ரொம்ப நயமாக பாடக்கூடிய ஒரு ராகம். தனம் நல்ல நானியன்னை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நயினை என்னை பொருட்படுத்து. இதே மாதிரி காலத்துல தான் பாடலாம் இல்லையா? இன்னொரு பாடலும் இருக்கு இதே ராகத்தில் அமைந்திருக்கிறது. பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்து அமலன் முகத்து அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி கண்களை சொல்றார். எப்படி இருக்காங்க கண்கள்? கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாகிய பெருகிய பெரியவாகிய கண்கள் என்னை பேதமை செய்தன. பேதமைனா என்னது? அப்படியே மயக்கி மயக்கி போட்டு பேதுறவு. எப்படி இருக்கு? கரியவாகி கருப்பா புடை பறந்து பக்கத்தில் அப்படி பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேங்கிறார். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நம்ம உடையவர் ராமானுஜரை பற்றி ஒரு திரைப்படம் வந்தது. அதில் ஒரு அருமையான காட்சி வரும் ஐயா.
ஒரு சிற்றரசர் வந்து ஒரு தாசி மேலே மோகம் கொண்டு என்னன்னா அவளை எப்படி அவளை பார்த்தபடி பின்புறம் நடந்து வருவான் அந்த அரசன் அவளுக்கு கொடை பிடித்து கொண்டு ராமானுஜர் விசாரிக்கிறார் ஏன் இப்படி பண்ணுற நீ அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த கண்கள் ரொம்ப அழகான கண்கள் அப்படின்னா அப்படியா அதை விட அழகான கண்களை நான் காட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறாரா இதை விட அழகான இவள் கண்களை விட அழகான கண்கள் இருக்கவே முடியாது இந்த உலகத்தில் அப்படிங்கிறானா இல்லை இல்லை நான் காட்டுறேன் காட்டினா நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறாரா என்ன அரங்கத்தம்மான் மூலம் அதில் கொண்டு வந்து அந்த சிற்றரசனை நிறுத்துறான் அந்த பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அவ்வளோ அரசன் மாறி போகிறான் இல்லையா அதை விட ஒரு அழகான கண்களை பார்க்க முடியுமா நம்ம இந்த இரண்டு பாடல்களையும் ஆகிரி ராகத்திலே தொடர்ந்து நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா அவுடன் உடல் கீ
உடல் கீந்த அமரர்க்கு அறிய ஆதி பிறான் அமரர்க்கு அறிய ஆதி அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புரை படர்ந்து நிழிந்து புரை படர்ந்து நிழிந்து புரை படர்ந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி செவ்வரி ஓடி செவ்வரி ஓடி நீண்ட பெரிய வாய கண்கள் பெரிய வாய கண்கள் என்னை வேதமை செய்தனவே நீண்ட பெரிய வாய கண்கள் என்னை வேதமை செய்தனவே ஐயா, என்னுடைய சிறு வாழ்க்கையில் என்னுடைய நிலைகுலைய வைத்த ஒரு வரி இந்த பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்ற வரி. அதை இன்றைக்கு வந்து உங்களை போன்ற அறிஞர்கள் மத்தியில் உட்கார்ந்து அதை பற்றி சொல்லவும் அதை பற்றி உங்களுடைய விளக்கத்தை கேட்கவும் அதை பற்றி நம்முடைய கீர்த்தனா பாடவும் கேட்பதை பெரிய ஒரு பேராக நான் கருதுகிறேன். இன்னொரு பாடலை பார்ப்போமா? கட்டாயமா. ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் யார் உட்கார்ந்துருக்கான்? பாலகனாய். ஞாலம் ஏழும் உண்டான், ஏழு உலகத்தை சாப்பிட்டான். ஆமா, ஏழு உலகத்தை உண்டவன் ஒரு ஆலை இலையில ஒரு சின்ன குழந்தையா உட்கார்ந்து ஆலமா மரத்தின் இலைமேல் பாருங்க, இப்படி எடுத்து பாருங்க கவிதை, அப்பதான் புரியும். ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான். எப்படி இருக்கு அந்த கான்ட்ராஸ்ட் தான். யார் அவன்? அரங்கத்து அரவின் அணையான். அரவுன்னா பாம்பு, திருவரங்கத்தில் அந்த பாம்பு படுக்கையில் படுத்திருக்கேன். அரங்கத்து அரவின் அணையான் கோலமாமணி அறமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையேங்கிறாரு. என்ன வார்த்தையை என்ன சொல்ல எங்கே பயன்படுத்துறப்ப? ஐயோ ஐயோ கம்ப ரொம்ப கம்ப ரமாமாமா ஐயோ மரகதமோ ஐயோ மரகதமோ மரிகடலோ மழை மொழிலோ ஐயோ இவன் வடிவென்பது அழகு என்பது ஒரு அழியா அழகுடைய. இந்த பாடலை யார் பாடியிருப்பார்கள்? நம்முடைய டாக்டர் ஐயா. டாக்டர் ஐயா தன்யாசி ராகத்தில் பாடி. ஆமா, அதை பக்குவாத்தியத்தோடு டாக்டர் பாடியிருப்பதை கேட்போமா? ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் அரங்கத்து அரவின் அணையம் ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் அரவின் அணையன் கோலமாமணியாரமும்
கோலமாமணியாரவும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி நீலமேனி ஐயோ நிறை கொண்டதல் நெஞ்சினையே நீலமேனி ஐயோ என் பாட்டில் நம்முடைய மதிப்புக்குரிய பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் ஒரு முத்திரையை வைக்கிறார். அதாவது இதுவரைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு அவயவத்திலும் ஈடுபட்டிருந்த ஆழ்வார் அவயவியான திருமேனியை அனுபவித்து தமது நெஞ்சு பரவசமாக பெற்ற பெருமையை பேசுகிறார்கள். தனித்தனியாக அதை பச்சைமா மலை போல்மை அந்த மாதிரி ஒவ்வொன்றாக அனுபவித்து கொண்டிருந்தவர் இப்பொழுது அந்த திருமேனி முழுக்க அனுபவித்து தன்னுடைய ஐயோ தாங்கலையா ஐயோ நெஞ்சு இப்படி கொள்ளை போகுதேன். எனக்கு ஊத்துக்காடு வெங்கடசுப்பியர் இங்கே நினைவுக்கு வருகிறார். ஐயா கானக்குழல் ஒன்று கண்ணக்கோலாயாச்சுங்கிறார். அந்த வேண்குழல் வந்து கண்ணக்கோல்ங்கிறார். கண்ணக்கோல் வந்து திருடறதுக்கு வைப்பாங்க இல்லையா அந்த காலத்தில். கானக்குழல் ஒன்று கண்ணக்கோலாயாச்சு, கண்ணம் வைத்த இடம் காதுகளாச்சு, ஆன காவல் ஐந்தும் ஆடரங்கமாச்சு, அந்தந்தோ என் மனம்தான் கொள்ளை கொள்ளையாக போச்சு, வந்து கேட்பார் இல்லையோ. என் மனமானது ஒரு சிறுவன் வந்து வாரி வாரி வெண்ணையென விழுங்குகிறான், இதை வந்து கேட்பார் இல்லையோ என்று அவர் பாடுவார். அந்த இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆழ்வார்களுடைய பாடல்கள் அந்த பக்தி சாகரத்தினுடைய திவலைகளாகத்தான் தெரிகிறது இல்லையா. ஊக்கம் என்பது ஆழ்வார்களுடைய இந்த பக்தி ரசத்திலிருந்து தான் பெறப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. நாம் மேலும் மேலும் நமக்கு பக்தி பரவசம் ஏற்படுத்துகின்ற இந்த ஆழ்வார் பாசுரங்களை அவர்களுடைய பாடல்கள் என்னும் படித்துறைகளிலே நின்று பருகுவோமாக. ஐயா நன்றி. டாக்டர் ஐயா வணக்கம்.